ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியர் ப்ரோ அடாப் ப்ரீமியர் ப்ரோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் வீடியோ வந்து ப்ளே ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட யூடியூப் வீடியோவில் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் சேவ் ஆகாத பாருங்கள். இதேமாதிரி நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் பேர் வந்து கிரியேட்டிவ் எஜ். இப்போ இந்த கிரியேட்டிவ் எஜ்ன்ற பேர் வந்து வீடியோ டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இந்த இடத்துல மைண்டூட்டாக வரும். அதை எப்படி ஆட் பண்ணுறது, ப்ளஸ் இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்ம வீடியோ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த இடத்துல எப்படி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது. இப்படி இது எப்படி ஆட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்களை போகலாம். இதுக்கு நான் பயன்படுத்த போகிற சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ. ப்ரீமியர் ப்ரோவை பயன்படுத்தி எப்படி அந்த டெக்ஸ்ட்டு வந்து வீடியோ ஃபுல்லாக வர இருக்குது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஜஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டில் வர வைக்க போகிறீங்களோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு டீச் பண்ணுறக்காண்டி சும்மா சிம்பிளான ஒரு ஃபைலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபைல் இதோ அந்த ஃபைல் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸோ நான் அதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன் புஷ் பண்ணி. ஸோ இதை வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெருசாகிடும். ஜூம் இன் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸு, ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு மைனஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ஃபைலாக இருக்குது, ஸோ நம்ம வந்து இன்னொரு ஃபைலை கூட இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றக்காண்டி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ தான் அப்ளை ஆகுது. இப்போ இந்த வீடியோ வந்து இந்த ரைட் சைடு வந்து உங்களோட சேனலோட பேர் இந்த இடத்துல வரணும்னு வச்சுன்னா ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங் போய்க்கணும். இப்போ இந்த வீடியோவில் தான் நமக்கு ஹோல் டீட்டெயில், அதாவது இந்த இடத்துல என்னுடைய சேனல் பேர் கிரியேட்டிவ் எஜ்ஜுன் வரணும்னு நினைக்கிறேன். அது எப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் அதை பயன்படுத்தி உங்கள் வீடியோக்கு இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே ஃபைலில் போய்ட்டு நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு லீஜென்சி டைட்டில் லெஜென்சி டைட்டில்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ் வரும், நீங்கள் ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஓகேன்னு கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளுடைய பிராண்ட் பேர் கிரியேட்டிவ் எஜ்ஜுன்ற பேர் வந்து ஆட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டீன் இருக்கு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்குவேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தேன்னா என்னுடைய பிராண்டு இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஒயிட் கலரில் இருக்கனால உங்களுக்கு இது வந்து ஷோவாக மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் கலர்ன்ற இடத்துல ஒயிட்டுன்னு இருக்கா, ஸோ நான் அந்த வந்து ஒயிட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு ரெட்டு கொடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து தெரியும். ஜஸ்ட் அகைன் டைட்டிலில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபைலுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கலருக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணுறா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா கிரியேட்டிவ் ஜென்றது இந்த இடத்துல செலக்ட் ஆகிடுச்சா. நான் வந்து ரெட் கலர் கொடுத்தனால ரெட் கலர் வந்துச்சு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உதாரணத்துக்கு இது வந்து உங்களுக்கு சைஸு பெருசாக இருக்குது பெருசாக இருக்குன்னு நினச்சேன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆரா பட்டன் இருக்கா செலெக்ஷன் டூல் இருக்கா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை நீங்கள் எங்கே வேணால் தூக்கி வச்சுக்கலாம். இப்படி தூக்கி வச்சுக்கலாம்,
இல்லை இதோட சைஸ் வந்து குறைக்கணும்னா ஜஸ்ட் கார்னரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நேராக பண்ணேன்னா இதோட சைஸ் வந்து நேராக பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதை வந்து ஃபாண்டை மாற்றணும்னு நினச்சேன்னா அகைன் நீங்கள் ஏஜென்சின் இருக்க அந்த இடத்துல நான் எப்பயுமே பார்த்தேன்னா ஏரியல் ப்ளஸ் இந்த இடத்துல போல்டுன்ற ஆப்ஷன் கொடுப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரெண்டரில் போய்ட்டு இன்னும் அதோடய சைஸை வந்து கம்மி பண்ணுறேன். இது வந்து இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, இது வந்து ரைட் சைடில் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ரைட் சைடில் இந்த க்ரியேட்டிவ் எட்ஜை வந்து வச்சிட்டேன். ஓகேங்களா, வச்சுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல் வந்து இங்கே இருக்கும், ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி நம்ம இடத்துல மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல வச்சாச்சா, இப்போ இதை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க, அதாவது வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி இழுத்து விட்ருங்க, அவ்வளோதான். இனி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரியேட்டிவ் எட்ஜ் அந்த லோகோ வந்து கடைசி வரைக்கும் வரும். இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். இந்த வீடியோ நான் ஆட் பண்ண டெக்ஸ்ட் வந்து வந்திருக்கும். ஃபைலில் போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் மீடியா கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி கேமிக்கிறேன்னு கேமிக்கிறேன். நீங்கள் இங்கேயே பார்க்குறதுனால ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணீங்கன்னா அந்த க்ரியேட்டிவ் எட்ஜ் இருக்கு பாருங்கள், அது வந்து வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட்டில் வரும். இந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம், லோகோ ஆட் பண்ணலாம், மொபைல் நம்பர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறக்காண்டி சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேசிக் ஸ்டெப் தான். அப்கமிங் வீடியோஸில் ப்ரீமியர் பயன்படுத்தி எப்படி பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த நம்ம கிளிக் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணணும், எக்ஸ்போர்ட் வந்துருச்சு. இங்கே இந்த ஃபார்மெட்டில் வந்து ஏவி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா H.264 இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி நல்ல ஆப்ஷன், அதாவது நல்ல ஆப்ஷன் மீன்ஸ் உங்கள் மொபைல்லேயே உங்கள் வீடியோஸ் வந்து வியூவாகும், சிஸ்டத்துலேயே வியூவாகும். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் அடாப் ப்ரீமியர் ப்ரோ பயன்படுத்தி வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.